ஹை கைஸ் வெல்கம் டு தமிழ் ஷேர் டுட்டோரியல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்கில் உள்ள ப்ளஸ் மைனஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பீனஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து இது தெரிஞ்சிருக்கணும். இன்ட்ராடே ட்ரேடிங் எல்லாருமே வந்து பொதுவாக வந்து காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்ட்ராடே ட்ரேடிங்னா வந்து ஒரு நாளைக்குள்ளே வாங்கி அந்த டைமுக்குள்ளே ஒரு மார்னிங் 9:30 டு ஈவினிங் 3:15க்குள்ளே வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணுறது தான் வந்து இன்ட்ராடே ட்ரேடிங். ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்கில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குது அப்படின்னு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாமா, எப்படி பண்ணணும், அதை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டுக்குள்ளே வந்ததுமே எல்லாரும் நினச்சிட்டு வர்றது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய லெவலில் ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ராடேல மட்டும் தான் முடியும், டெலிவரியில் பாசிபிள் இல்லை அப்படின்னு தான் வந்து வர்றது. சரியா, அது உண்மை தான். ஏன் அப்படின்னா டெலிவரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் வந்து ஹோல்டு பண்ணி ரொம்ப நாள் வச்சுருப்பாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அந்த ஸ்டாக் வந்து ஃபுல்லாக ஃபால் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டாக் எடுத்துவாங்க, டைட்டன் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சில் வந்து ஒரு 1200 ரேஞ்சிலேருந்து வாங்கி ஒரு 1300-1500 ப்ராஃபிட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 50,000 1,00,000 ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். திடீர்னு வந்து பார்க்குறாங்க ஒரு 2 or 3 days, ஒரு 1 or 2 day பார்க்குறாங்க டவுன் ஆகுது. ஸோ நார்மலாக வந்து டவுன் ஆகிட்டு திரும்ப அப் ஆகும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து 200 விழுந்துடும். ஸோ 1 month 2 month வெயிட் பண்ணி 1,00,000 ப்ராஃபிட்டில் எடுத்துகிட்டு இருந்தது ஸ்டாக்கு, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடனாக ஒரு நாளில் டோட்டல் ப்ராஃபிட்டும் போயிடும், லாஸ் கண்டிஷன்லாம் வந்து நிற்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்லாம் வந்து டெலிவரியில் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ ஒன்லி என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பீனஸ் வரவங்க இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு ரிஸ்க் எடுக்கணும். அதே மாதிரி நைட்டு எப்போ நியூஸ் வருதுன்னு தெரியாது. இங்கே வந்து இங்கே சாட்டர்டே சண்டேலாம் லீவு. ஸோ இந்த சாட்டர்டே சண்டேல ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்துட்டுனா மண்டே வந்து மார்க்கெட் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகும். ஸோ அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஹோல்டு பண்ணி வச்ச அமௌண்ட் எல்லாம் டோட்டலாக போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு மைண்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெஷர் வந்து டெலிவரியில் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் தாண்டி நம்ம வந்து இன்ட்ராடேல வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஷார்ட் டைமில் வந்து டெய்லி 1000 ப்ராஃபிட் எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இந்த மைண்ட் செட்டில் தான் வந்து எல்லாரும் வருவாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா வந்து பார்க்கணும், ஷேர் மார்க்கெட்டில் அப்போ இன்ட்ராடேல அப்படி வரவங்க எல்லாருமே ப்ராஃபிட் எடுக்காங்களா அப்படின்னா, டோட்டலாகவே ஷேர் மார்க்கெட் இன்ட்ராடேனாலும் சரி தான், டெலிவரினாலும் சரி தான், டோட்டலாகவே வந்து 90% பேர் வந்து லாஸ் ஆகிட்டு தான் இருக்காங்களே தவிர இங்கே வந்து ப்ராஃபிட் எடுக்கவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா, ஃபஸ்ட்டு அதை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வந்து ப்ராஃபிட் நிறைய பேர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. சரியா, இன்ட்ரா டோட்டலாக வந்து ஷேர் மார்க்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதுவும் முக்கியமாக பிகினஸ் வந்து 95% மேலே லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரியா, ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து லாஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டில் பற்றி. ஸோ அதில் உள்ள ப்ளஸ் மைனஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி, இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரியில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் 1000 வாங்கி 1,200 செல் பண்ணீங்க அப்படின்னா, 500 குவான்டிட்டி எடுத்துறீங்க அப்படின்னா, ஓவரால் பாருங்கள் இப்போ 1000 வாங்கிறீங்க, 1,200 சரி 2 ப்ராஃபிட்டில் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா, டெலிவரியில் 50 வந்து 40 காமிக்குது இதோட ஸ்டேட் ப்ரைஸ்லாம் உண்டு. ஸோ வந்து ஒரு 50 வந்து நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. சரியா, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் எவ்வளோ ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் 5 லட்ச ரூபா வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து 500 குவான்டிட்டி வாங்க முடியும். அதுலேயே நீங்கள் வந்து 2 ப்ராஃபிட் எடுத்து வெளியே வரீங்க அப்படின்னா ஓவரால் வந்து லாஸில் தான் இருப்பீங்க. ஸோ டெலிவரி பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் டார்கெட் வந்து ஹையாக இருக்கணும். ஒரு 1000 வாங்கினோன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு 1,020. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ரூபா 20 ரூபா 600 பாயிண்ட் 50 பாயிண்ட் இந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் வச்சு பண்ணாதான் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபா அப்படி வந்து ஒரு 1 monthலேயோ 2 or 3 monthsலேயோ வந்து எடுக்க முடியும். சரியா, ஸோ பல்க் அமௌண்ட் உள்ள அவங்க வந்து கண்டிப்பாக டெலிவரி தான் பண்ணணும். ஆனால் அதே இது இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்னால் பிகினர், ஸோ வந்து பெரிய அமௌண்ட் இருக்காது. ஆனால் அவங்களும் வந்து டெலிவரியில் எடுக்கிற மாதிரியே நம்மளும் ப்ராஃபிட் எடுக்கணும் அந்த மைண்ட் செட்டில் தான் வருவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்ட்ராடேயில் வந்து லிவரேஜ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லிவரேஜ் ஒரு எக்ஸ்சேஞ்ச் வந்து கொடுக்குதாங்கன்னா நீங்கள் வந்து நினச்சிக்கணும், லிவரேஜ் முழுக்க முழுக்க ப்ரோக்கரேஜ் அமௌண்ட்டில் இருந்தால் தருது. சரியா, லிவரேஜ்னா என்ன அப்படின்னா, 1,00,000 ரூபா 10,000 ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரு 12 lakhs லிவரேஜ் எடுக்கிறீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு வரைக்கும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் யார் தருவானா, எக்ஸ்சேஞ்சில் இருந்து உங்களுக்கு தருவோம். சரோதா யூஸ் பண்ணுறீங்கன்னா சரோதாலேருந்து தருவோம். ப்ரோக்கர் வந்து உங்களுக்கு தரான். ஸோ ப்ரோக்கர் உங்களுக்கு அவ்வளோ அமௌண்ட்டு லிவரேஜ் தராங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக வந்து இதில் அவங்களுக்கு பெரிய லெவல் ப்ராஃபிட் வரனால தான் வந்து லிவரேஜ் தராங்க. ஸோ வந்து இன்ட்ராடேயில் ஓவரால் வந்து ப்ராஃபிட் எடுக்கிறவங்கள விட லாஸ் ஆகிறவங்க அதிகம். ஸோ ஒன்லி அவங்க தாராளமாக 1,00,000 ரூபா வரைக்கும் தரேன் லிவரேஜ் தரேன் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கோங்கன்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, சரி அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம வந்து 2 ரூபா ப்ராஃபிட் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா 780 ரூபா வந்து ப்ராஃபிட் வருது. ப்ரோக்கரேஜ் பாருங்கள் இன்ட்ராடேயில் 200 ரூபா தான் வருது. அதே இது டெலிவரியில் பாருங்கள் 1,050 ரூபா வருது. இதுதான் வந்து டிஃப்ரெண்ட். ப்ரோக்கரேஜ் டேக்ஸு இந்த மாதிரி விஷயம் எல்லாமே டெலிவரிக்கு ஹை, இன்ட்ராடேயில் வந்து லோ. ஸோ இந்த லோவாக இருக்கிறது இந்த மாதிரி ஷார்ட் டைமில் வந்து ப்ராஃபிட் வர்றது, ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு ஹைப் மாதிரி. சரியா, இந்த மாதிரி இதை அப்டேட்டு இந்த நியூஸ் எல்லாம் வந்து பார்த்து தான் வந்து எல்லாருமே வந்து இன்ட்ராடேயில் பண்ணுறாங்க.
ஸோ இதுதான் வந்து இன்ட்ராடேக்கு பாசிட்டிவும் கூட. சரியா, நம்ம வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆயிருமோ ஃபால் ஆயிருமோ இந்த மாதிரி வந்து அப்டேட் பயந்துட்டுலாம் இருக்க வேண்டிய தேவை கிடையாது. சடனாக வந்து என்ட்ரு ஆனமோ ப்ராஃபிட் எடுத்தோமா வெளியே வந்தோமான்னு இருக்கலாம், ஆர் லாஸ் ஆனமோ வெளியே வந்தோமான்னு இருக்கலாம். டென்ஷன், ப்ரெஷர் இது எல்லாமே வந்து குறையும். ஸோ இது எல்லாமே வந்து பாசிட்டிவ் சைட் ஆஃப் இன்ட்ராடே ட்ரேடிங். சரியா, சரி, நெகட்டிவ் ட்ரேடுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேயில் தான் டெலிவரினா கூட ஓகே, நம்ம வந்து பெரிய லெவலில் லாஸ் ஆகாது. நம்ம வந்து 20 பாயிண்ட் லாஸ், ஒரு பெரிய லெவலில் லாஸ் ஆனால் கூட நம்ம வந்து அவரேஜ் பண்ணி திரும்ப வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பெரிய அமௌண்ட் இருக்குது அப்படின்னா டெலிவரியில் அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது மொத்தமாகலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூட, 5 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணீங்க, 5 பாட்டாக பிரித்து தான் இன்வெஸ்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக டெலிவரியில் வந்து பெரிய லெவலில் லாஸ் ஆகாது. ஆனால் இன்ட்ராடேயில் என்ன நடக்கும், 2 ரூபா வந்தால் 800 ரூபா ப்ராஃபிட் வருதுல்ல, அதே இது ஒரு 5 ரூபா சடனாக வந்து டவுன் ஆகிட்டா என்ன நடக்கும் அதையும் பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் 5 ரூபா தான் கைஸ், பத்துவாங்க 1000 ரூபாய் வாங்குறீங்க, சடனாக வந்து ஒரு வால்டிலிட்டி, 1000 ரூபா ஸ்டாக்னா கண்டிப்பாக ஒரு 20-30 ரூபா வந்து வால்டிலிட்டி இருக்கும். பாரு, இது டைட்டன் எடுத்துக்கிறான், சரி டைட்டன்லேயே பார்த்துப்போம். வால்டிலிட்டி பாருங்கள், வால்டிலிட்டிலாம் என்னென்னா ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஹை பாருங்கள் 1103 போயிருக்கு, லோ 1077. ஸோ 23-26 ரூபா வந்து வால்டிலிட்டி இருந்திருக்கு. அதுக்கு முந்தின நாள் பாருங்கள் 1105, சரி 1106, லோ 1056. ஸோ 40 பாயிண்ட் வால்டிலிட்டி. ஸோ 40 பாயிண்ட் வால்டிலிட்டி இருக்கும்போது 5 பாயிண்ட் கீழே டவுன் ஆகுறதும் பாசிபிள் தான், அதே 5 பாயிண்ட் அப் ஆகுறதும் பாசிபிள் தான். சரியா, ஸோ நம்ம என்றைக்குமே வந்து பாசிட்டிவ் சைடு தான் போகும் நம்ம அப்படி நினைக்கிறது தப்பு. நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து ஜஸ்ட் 3 ஹவர் தான், அதில் வந்து டெக்னிக்கல் அனலைஸ்லாம் வந்து 80% ஒர்க் ஆகாது. அதையும் தாண்டி நம்ம பல விதமாக பல ஆங்கிளில் அனலைஸ் பண்ணால் மட்டும்தான் ஓரளவு ரிசல்ட் கிடைக்கும். சரியா, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 995, 5 ரூபா டவுன் ஆகிடுன்னா என்ன நடக்கும் பாருங்கள், 2700 ரூபா வந்து லாஸ் ஆயிரும். அதே மாதிரி 5 பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து 2500 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டும் வரும். சரியா, அப்போது ஹை ரிஸ்க் ஹை ப்ராஃபிட், அதான் வந்து இன்ட்ராடே. பிகினர்ஸ் வந்துருவாங்க, பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாகவே ஸ்ட்ராங், ரொம்பவே வந்து வீக்காக இருப்பாங்க இந்த, ஆனால் வந்து டெய்லி வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் இந்த மைண்ட் செட்டில் வரவங்க கண்டிப்பாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் ஆகிட்டு இருக்கிறது ஏரியா எது அப்படின்னா இன்ட்ராடே ட்ரேடிங். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, சடன் பம்ப் சடன் டம்ப் இருக்கும் மார்க்கெட்டில். எப்போ அப்போ சடனாக வந்து வால்டிலிட்டி மூவ் ஆகிட்டே தான் இருக்கும் மார்க்கெட்டு, அப் அண்ட் டவுன்லேயே போயிட்டுருக்கோம். ஸோ கரெக்டாக பிடிக்கணும், கரெக்டாக என்ட்ராகி கரெக்டாக வெளியே வர தெரியாது, ஒரு 1 ரூபா 2 ரூபா ப்ராஃபிட்டில் இருக்கும். ஸோ நம்ம மைண்ட் செட் என்னது தோணும், மார்க்கெட்டு நேற்று வந்து இந்த இடத்துல இப்படி தான் வந்து நம்ம செல் பண்ணிட்டு போனோம், அதுக்கப்புறம் 10 ரூபா அப்பாச்சு. ஸோ இன்னைக்கு ஒரு 10 ரூபா அப்பாச்சுன்னா சடனாகவே வந்து ஒரு 10,000 ரூபீ ப்ராஃபிட் வந்துருமே. ஸோ அந்த மைண்ட் செட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹோல்டு பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்து ஒரு பாலாகி ஒரு 10 ரூபா லாஸ் அடிச்சிடும், டோட்டலாக வந்து 10,000 ரூபா எதிர்பார்த்த இடத்துல 5,000 ரூபா வந்து லாஸ் ஆகிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இன்ட்ராடேயில் நிறைய நடக்கும். அதே மாதிரி இன்ட்ராடேயில் இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னா நிஃப்டி. இந்த நிஃப்டி எதுக்கு ஓட விட்டுருக்காங்கன்னே தெரியலை இந்தியாவில், இந்த நிஃப்டி தான் வந்து ஒரு பெரிய இம்பாக்டாக இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஒரு பெரிய இம்பாக்டே வந்து நிஃப்டி தான் கொடுத்துட்ருக்கு. இந்தியன் மார்க்கெட்லேயே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னா நிஃப்டி. சரியா, அது வந்து நிறைய பேர் புரியாது ஆனால் சொல்லிக்கிறேன். சரியா, ஏன் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது கிளியராக வந்து ஒரு 5 மினிட் சார்ட் வச்சு தான் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் பண்ணிகிட்ருக்கோம். நல்லா பாசிட்டிவாக போயிட்டுருக்கோம், நம்ம வாங்கின ப்ரைஸ்லேருந்து ஒரு 2 ரூபா 3 ரூபாலாம் வந்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி சடனாக ஒரு 50 பாயிண்ட் டவுன் ஆகுதுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, நிஃப்டி வந்து வெயிட்டேஜ் ஸ்டாக் வந்து மற்ற வெயிட்டேஜ் ஐசிஐசி ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்கிங் செக்டார் தான் மெயின் வெயிட்டேஜ், டிசிஎஸ் இந்த மாதிரி ஒரு 10 ஸ்டாக் தான். ஆனாலும் என்ன நடக்கும்னா, நிஃப்டியை வந்து ஒரு சென்டிமெண்ட் மாதிரி வந்து இந்தியா ட்ரேடர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சென்டிமெண்ட்னா என்ன அப்படின்னா, நிஃப்டி டவுன் ஆகுதுன்னா எல்லா மார்க்கெட்டும் டவுன் ஆயிரும், நிஃப்டி அப் ஆகுதுன்னா எல்லா மார்க்கெட்டும் அப் ஆயிரும். ஸோ இந்த மைண்ட் செட்டை எல்லாருக்கும் மத்தியிலையும் வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. சரியா, அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறது ரீசனே என்ன அப்படின்னா, நிஃப்டி வந்து சடனாக ஒரு HDFC பேங்க்ல சடனாக வந்து ஒரு 1 லட்சம் ஸ்டாக்ஸ் வந்து செல் ஆர்டர் அடிக்கிறாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சடனாக வந்து கண்டிப்பாக வந்து இதில் ஒரு 50 பாயிண்ட் விழும். இங்கே 50 பாயிண்ட் விழுந்தோன்னு என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே போயிட்டு இருக்கிற ஷேரு சடனாக ஃபால் ஆகி கீழே வந்துடும், 10 ரூபா 20 ரூபா வந்து விழுந்துடும். ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம இன்ட்ராடேல 2 ரூபா 3 ரூபா அப்படின்னு வச்சு ஒரு 3-4 ட்ரேடு ப்ராஃபிட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி ஒரு 1000 ரூபா 2000 ரூபா வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி வச்சுருப்போம். ஆனால் வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 2 நாளாவது வந்து இதே மாதிரி நிஃப்டி வந்து சடனாக விழும், அது சடனாக அப் ஆகும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறனால என்ன ஆகும்னா, மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணாது, ஒரு இண்டிகேட்டர்லாம் நல்லா சிக்னல் கொடுத்து ஒரு ஹேமரோ ஸ்பின்னிங் டாப்போ இந்த மாதிரிலாம் இண்டிகேட்டர் சிக்னல் கொடுத்து பாசிட்டிவாக போயிட்டுருக்கோம். ஆனால் சடனாக வந்து நிஃப்டி ஒரு நாள் விழுறோம் ஆர் அப் ஆகும். ஸோ இப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்னா, நீங்கள் எடுத்த ப்ராஃபிட் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டலாக கொண்டுட்டு போயிடும். இது எனக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நிறைய டைம் நடந்திருக்கு. நான் 5 ட்ரேட் பண்ணுறேன்னா 4 ட்ரேட் சக்ஸஸாக பண்ணியிருப்பேன், 5வது ட்ரேடு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக, அதாவது எதிர்பார்க்காதமா சடனாக வந்துடும். நம்ம காமனாக வந்து எல்லாரும் இப்போ பார்த்தீங்கன்னா காமனாக சொல்ல இன்னும் ஸ்டாப்லாஸ் போட்டுக்கோங்க, ஸ்டாப்லாஸ் போட்டிருந்தானா
உங்களுக்கு ஹிட் அடிச்சிருமே, இந்த பெரிய லெவல் லாஸ் ஆகாது இல்லை, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து பக்கத்தில் 2 ரூபா 3 ரூபாலாம் கண்டிப்பாக போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா அது வந்து ஹிட் அடிச்சிடும். ஏன்னா வந்து ஒரு ஸ்டாக் அப் ஆக போதுன்னா கண்டிப்பாக 2 ரூபா 3 ரூபா இறங்கி தான் அப் ஆகும். ஸோ உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் அடிச்சிடும் இன்ட்ராடேயில். ஸோ அதனால மோஸ்ட்லி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் வந்து இன்ட்ராடேலாம் பண்ணணும். சடனாக விழுதுன்னா சடனாக மார்க்கெட் ஆர்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியாகும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஆனாலும் அதையும் தாண்டி மார்க்கெட்டில் ஃபால் ஆகும். அப்படி ஃபால் ஆகும்போது நம்ம ஒரு 3 நாள் ட்ரேட் பண்ணி சக்ஸஸாக எடுத்தாலும் ஒரு பெரிய லெவலில் வந்து ப்ராஃபிட் அடிச்சுட்டு போயிடும். ஸோ நிஃப்டி மூமெண்ட் வந்து இன்ட்ராடேயில் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை வந்து கொண்டு வரும். ஸோ அதுதான் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். இப்போ நிஃப்டி மட்டும் இல்லைன்னா நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போ நிஃப்டியே இல்லை, நிஃப்டியை பொறுத்து சென்டிமெண்ட்டாக மார்க்கெட் மூவ் ஆகலை அப்படின்னா நீங்கள் நினச்சி பாருங்க, மார்க்கெட் யாருமே வந்து நிஃப்டியே பார்க்க மாட்டான். ஸோ இந்த என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இந்த சார்ட்டோட டெக்னிக்கலாக பார்ப்பாங்க, இந்த சார்ட்டோட கேண்டில் பார்ப்பாங்க, இந்த சார்ட் என்ன சிக்னல் கொடுக்குது, இந்த சார்ட் ப்ரீவியஸ் 5 மினிட்ல என்ன கொடுத்துரு, ப்ரீவியஸ் 1 ஹவரில் என்ன கொடுத்துரு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கலாக சார்ட் மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். சரியா, மார்க்கெட் மூவ் ஆகும். அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நியூஸ் வரும்போது மட்டும் ஃபண்டமெண்டலாக நியூஸ் பார்த்து மூவ் ஆகும். ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்குது என்ன அப்படின்னா, நிஃப்டியை ஓட விட்டுருக்கனால நிஃப்டி சடனாக ஒரு அப் அண்ட் டவுன் ஆனாலும் இங்கே வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய இம்பாக்ட் வந்து நடக்குது, சென்டிமெண்டாக மார்க்கெட் வந்து அஃபெக்ட் ஆகுது. இதுதான் வந்து இன்ட்ராடேயில் ஒரு பெரிய மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டே வந்து இந்த இதுதான். ஸோ இதனால தான் வந்து இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரும்பாலான 95% மேலே இன்ட்ராடே பண்ணுறவங்க லாஸில் தான் இருக்காங்களே தவிர ப்ராஃபிட் எடுக்கிறது இல்லை. ஸோ அதுக்கான சொல்யூஷன் தான் வந்து நான் வந்து சொல்லிடுவேன். இன்ட்ராடே வந்து மோஸ்ட்லி சின்ன ட்ரேடர் தான் வந்து பண்ணணும்னு வரீங்க, டெலிவரி பண்ணி ஒரு ப்ரோஜனம் இல்லை. நீங்கள் வந்து சின்ன அமௌண்ட் வச்சு டெலிவரி பண்ணி எந்த ப்ரோஜனமும் இல்லை. ஸோ வந்து சின்ன ட்ரேடர் தான் வரீங்கன்னா இன்ட்ராடே கற்றுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய ப்ராக்டிஸ்னால் நான் வந்து சொல்லியிருக்க ரூல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நான் வந்து செப்பரேட் வீடியோவே போட்டிருக்கேன் நம்ம சேனலில் வந்து பாருங்கள். அதுக்கான ரூல் வந்து ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஃபஸ்ட் ரூல் நான் மெயினாக சொல்லியிருக்க ரூல் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ராடேயில் வரீங்கன்னா டெய்லி ஒரு ஸ்டாக் பை செல் போட்டு பழகுங்க. ஒரு ஸ்டாக்னால் ஒரு நாள் ஒரு ட்ரேடுன்னு கிடையாது, 2-3 ட்ரேடு கூட எடுக்கலாம். ஒரே ஒரு ஸ்டாக் வாங்க, 2 ரூபா ப்ராஃபிட் எடுங்க, செல் பண்ணுங்க, வெளியாங்க. இன்னொரு ஸ்டாக் வாங்க, ப்ராஃபிட் எடுங்க, செல் பண்ணுங்க. அப்படி 10 ட்ரேட் வந்து 1 வீக்கில் பண்ணுங்க. 1 வீக்கில் 5 டேஸ் வருமா, 1 நாள் 2 ட்ரேட்னா 10 ட்ரேட் பண்ணுங்க. 10 ட்ரேட்ல 7 ட்ரேட் நீங்க சக்சஸா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே. அடுத்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டாக் வாங்கி செல் பண்ணிட்டு இருந்தீங்களா, அடுத்து என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஜஸ்ட் 5 ஸ்டாக் வாங்க, 5 ஸ்டாக் வாங்க, 5 ஸ்டாக் வாங்கி அதே மாதிரி 2 ரூபா டார்கெட் வைங்க, 2 ரூபா 3 ரூபா. அதாவது ஸ்டாக்குக்கு தக்கன வால்டிலிட்டிக்கு தக்கன டார்கெட் வைக்கணும். சரியா, சும்மா வைக்க விட 200 ரூபா ஸ்டாக்ல போய் 2 ரூபா டார்கெட் வச்சிங்கன்னா ஒரு நாள் அச்சீவ் ஆகாது. சரியா, அதெல்லாம் வந்து மெயினாக பார்த்துக்கணும். 1000 ரூபா ஸ்டாக்னா 3 ரூபா 5 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட்லாம் தாராளமாக வைக்கலாம். அதே மாதிரி 500 ரூபா ஸ்டாக்னா கரெக்டாக ஒரு 2 ரூபா 3 ரூபா இந்த மாதிரிலாம் வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி வால்டிலிட்டி ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக் 50 ரூபா ஏறுதுன்னா அதில் நம்ம 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்லாம் வைக்கிறது வந்து சாதாரண விஷயம். சரியா, ஸோ அதுக்கு தக்கன டார்கெட் வைங்க, வச்சுக்கிட்டு 5 ஸ்டாக் வாங்கி அதே மாதிரி 1 வீக்கு வந்து ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணும்போது அதுலேயும் அக்யூரசி லெவல் 70% மேலே இருக்கான்னு பாருங்கள். 70% கீழே 50%, பாதி ப்ராஃபிட் பாதி லாஸ் அப்படின்னா நீங்கள் அடுத்த வீக்கும் அதே 5 ஸ்டாக் வச்சு கண்டினியூ பண்ணுங்கள். சரியா, அடுத்து என்ன பண்ணுங்கன்னா, அதில் 70% அக்யூரசி எடுத்த போகிறோம், அடுத்து என்ன பண்ணுங்கன்னா 10 ஸ்டாக் போங்க, அடுத்து 25 ஸ்டாக் போங்க, அடுத்து 50 ஸ்டாக் போங்க, அடுத்து 100 ஸ்டாக் போங்க. 100 ஸ்டாக் வர்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து 3 மந்த் எடுக்கும். அந்த 3 மந்த் நீங்கள் வந்து ப்ராப்பராக அந்த 100 ஸ்டாக்ல அக்யூரசி நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ராடேயில் தாராளமாக நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் வந்து இந்த மேனுப்புலேஷன், இந்த சடன் அப் அண்ட் டவுன், இதெல்லாம் வந்து தாங்குற மாதிரி உங்களுக்கு மைண்ட் வந்து செட் ஆயிரும். சரியா, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஒரு படப்பட போகிறோம், ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு என்ன நடக்கும், அடுத்து டவுன் ஆயிருமோ, ஐயோ அமௌண்ட்லாம் வந்து டோட்டலாக லாஸ்ட்லேயே போயிட்டு இருக்கேன், ரெட்லேயே வந்து காமிச்சிட்டு இருக்கேன், நிஃப்டி யாரும் அப்பாக மாட்டேங்குது, ஸோ நிஃப்டியை பார்த்து பார்த்து. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம ஒரு மைண்ட்லாம் வந்து ஒரு ப்ரெஷரை வந்து ஹை ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்ணோம் என்றாலே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ், நான் சொன்ன மெத்தட் வழியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 மந்த்க்குள்ளாடியே வந்து நீங்கள் வந்து நல்ல ட்ரேடராக வந்திருப்பீங்க. அப்படி இல்லைனா அந்த 3 மந்த்க்குள்ளாடி இன்ட்ராடேயை விட்டு டோட்டலாக போயிருப்பீங்க. ஓகேவா, இதான் வந்து ஃபேக்ட்டு. இதான் வந்து இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியுமே தவிர வேறு எந்த வேஸ் ஃபாலோ பண்ணாலும் முடியாது. அதே மாதிரி இன்ட்ராடேக்கு நிறைய ஸ்ட்ராட்டஜி அது இதுன்னு ஏகப்பட்டது வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியிருக்காங்க வீடியோஸ். ஸோ அதெல்லாம் வந்து எதையுமே வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, பிவட் பாயிண்ட் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஒரே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அது மட்டும்தான் வந்து ஓரளவு அக்யூரசி வந்து கொடுக்குது. அதை வந்து 100%லாம் கிடையாது, ஒரு 70% அக்யூரசி வந்து கொடுக்கும். அதுக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும் தான் அதையும் பழக முடியும். சும்மா வந்து சொல்கிறது யார் வேணாலும் சொல்லிக்கிறான், லைவ் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணால் மட்டும் தான் வந்து அதோட அனுபவம் கிடைக்கும். சரியா, ஓகே கைஸ், இதெல்லாம் வந்து இந்த டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் மோஸ்ட்லி லாஸ் ஆகிறதுக்கான ரீசன்
இதுதான் ப்ராஃபிட் எடுக்கிற ஏன் இன்ட்ராடே வரதுக்கான ரீசனை வந்து கிளியராக சொல்லிட்டேன். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்கில் இருக்குது. ப்ளஸ்ஸை விட மைனஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதேமாதிரி ப்ராஃபிட் எடுக்கிறவங்களை விட லாஸ் ஆகிறவங்க அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இதை எல்லாமே மைண்ட் செட்டில் எடுத்து நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி பண்ணுறதா இருந்தால் மட்டும் இன்ட்ராடே பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இன்ட்ராடே வந்து பண்ணாதீங்க. ஒரு பெரிய அமௌண்ட் வந்து முடிஞ்ச அளவு வந்து ஏர்ன் பண்ண பாருங்கள். ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டெலிவரி வந்து எந்த ஸ்டாக் வந்து லோவில் இருக்கோ, அதாவது ஓவரால் மார்க்கெட் எடுத்துக்கணும், டே சார்ட் வச்சு பாருங்கள் எந்த ஸ்டாக்லாம் வந்து ஓவரால் வந்து இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்கோ அந்த ஸ்டாக்லாம் வந்து எடுக்காதீங்க. அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக ஒரு வீக்லி சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், மோஸ்ட்லி ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 10 வருஷமாக ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டில் இருக்கும். அந்த ஸ்டாக்லலாம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டோட்டலாக காலி ஆயிரும். என்னைக்குனாலும் சரி தான் பாருங்கள் இந்த டைட்டன் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பல 10 வருஷமாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட். இதே நாட் ஒன்லி டைட்டன், எல்லா நிறைய பாப்புலர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக டவுனாக தான் செய்யும். 10 வருஷம் ப்ராஃபிட் எடுத்தவங்க கண்டிப்பாக செல் பண்ணிட்டு வெளியே வரதான் செய்வாங்க. கண்டினியூஸாக வந்து 50 வருஷத்துக்கு ப்ராஃபிட்டு வெயிட் பண்ண மாட்டான். ஸோ எந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் போய்கிட்டு டவுன் ட்ரெண்டுக்கு வருதுன்னு பாருங்கள். அந்த டவுன் ட்ரெண்டுக்கு வர ஸ்டாக்கு இன்னும் பாருங்கள் டைட்டனாக வந்து ஓரளவு டவுன் ஆக தொடங்குது. இன்னும் ஜஸ்ட் ஒரு 10-20 ரூபா விழுந்துட்டா அவ்வளோதான் கிராஷ் ஆகி போகிறது வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டாக்ஸ்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் எப்போ உள்ளவனே தெரியாது, சரியா? அதனால எந்த ஸ்டாக் டவுனில் இருக்கோ அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணி அதோட ஃபண்டமெண்டல் மீன்ஸ் என்எஸ்சி இந்தியாவில் போய் அதோட அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்ணுங்கள். குவார்ட்டர் ரிசல்ட் ஒரு 2 இயர்ஸ் போன வருஷம் இந்த வருஷம் எல்லாமே குவார்ட்டர் ரிசல்ட் பாருங்கள், என்ன மாதிரி ப்ராஃபிட்டில் அந்த கம்பெனி போயிட்டுருக்கான்னு பாருங்கள். ஸோ அடுத்து போனஸ் டிவிடெண்ட்லாம் என்ன மாதிரி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. ஸோ இந்த நியூஸஸ் இந்த ஃபண்டமெண்டல் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கிட்டு அப்போ டவுன் ட்ரெண்டில் ஏன் போயிருக்கு அப்படின்னா அது வந்து டெக்னிக்கலாக கரெக்ஷன் எடுத்திருக்குன்னு அர்த்தம், சரியா? அப்போ நெகட்டிவ் நியூஸ் இல்லாமல் டவுன் ட்ரெண்டில் கரெக்ஷன் எடுத்த மார்க்கெட் கண்டிப்பாக அப்பாகும். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி போட்டுட்டு போகிறது பெட்டர், சரியா? இதுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து நான் செப்பரேட்டாக ஃபியூச்சரில் வந்து போடுறேன். ஸோ இப்போ உள்ள கண்டிஷன் படி இந்த வீடியோவுக்கு இவ்வளவு போதும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.